இது நம்ம ஊர் அண்ணாச்சி கடை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ். செஃப், இன்னைக்கு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேர் இதில் எலிமினேட் ஆக போகிறாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே செஃப், ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது குடிச்ச தேவலான் இருக்குல்ல? தாகமாக இருக்குன்னா பேசாமல் நம்மளோட கண்டஸ்டண்ட்டை ஜூஸ் ஏதாவது போட வச்சுருவோம். செஃப், நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான் சார். கண்டஸ்டண்ட் அவங்களோட குக்கிங் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளோட தாகம் அடங்கிற மாதிரியும் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குது. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், டேஸ்ட்டாக பண்ணுங்கள், பதட்டப்படாமல் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜார் சோடா தான் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லை, கண்டிப்பாக எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா மூணுத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த விழுதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளரில் சோடா ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கணும். பேசாமல் நம்ம ஜட்ஜுக்கிட்டே போய் பண்ணி காட்டுவோம். சார், நான் வந்து உங்களுக்கு எதுக்கே பண்ணி காட்டுறேன் சார், அப்போ தான் நல்லா அழகாக பொங்கி வருது உங்களுக்கு தெரியும். நான் அரைச்சி வச்சுருக்கத நம்ம ஜாரில் வச்சுட்டு அதை அப்படியே கண்ணாடி டம்ளருக்குள்ளே போட்டுருவேன். போட்டோன்னா எப்படி பொங்கும் பாருங்களேன். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் பொங்க மாட்டேங்குது? போச்சு போச்சு, அங்கேயோ உட்காந்து செஞ்சுருக்கலாம், இங்கே வந்து செஞ்சு நல்லா மாட்டிக்கிட்டோம். மிஸ்டர் மூனி, என்னாச்சு, நல்லா பொங்கி வரும்னு சொன்னீங்க, ஒன்றுத்தையுமே காணோம். நல்லா எக்ஸ்பிரி ஆன சோடா வாங்கி கொடுத்துட்டு பொங்கு பொங்குன்னு எப்படி பொங்கும்? சார், நான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் பானகம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் சார். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கலர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம் சார். வாவ், ஃபேன்டாஸ்டிக், நீங்கள் பண்ணியிருக்கிற பானகம் செம்ம டேஸ்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க் யூ மேம். நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு லெமன் சோடா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிட்டு அது ஓரத்தில் நம்ம லெமன் அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சால்ட்டில் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த டம்ளர் ஓரத்தில் நம்மளை பட்டுற மாதிரி பண்ணிடணும். இந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே சின்னதாக ஒரு லெமன் பீஸை போட்டுட்டு அதை நல்லா அந்த மாதிரி நசுக்கி விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் மில்க் லீவ்ஸை போட்டு அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போடணும். இப்போ இதில் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். டெக்கரேஷனுக்காக ஒரே லெமன் பீஸை அது ஓரத்தில் வச்சுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. வாங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போய் காட்டுவோம். கண்ணி, உங்களோட இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓ, தேங்க்யூ மேம். மேடம், நான் வந்து பழைய காலத்தில் ரெடி பண்ணுற மாதிரியே நான் நீர் மோர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னம்மா மோர் வந்து இப்படி நாருது, நல்லாவே இல்லை. இந்த வாட்டி எலிமினேஷன் ரவுண்டுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து இவ்வளோ ஈஸியான ஃபுட்டு செஞ்சுருக்கீங்களே. மேடம், நான் என்ன மேடம் பண்ணுவேன், ஒரே புளிச்ச மோராக இருக்குது, அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணினேன். நல்ல மோராக கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஏன்ட்ட வந்து சொல்லாதீங்கம்மா, இதெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். ஓகேம்மா, இன்னைக்கு இந்த ரவுண்டில் யார் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறீங்க, யார் எலிமினேஷன் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். இன்னைக்கு இங்கே உள்ள போட்டியாளர்களில் ரெண்டு பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சிருக்க ஃபுட்டோட தோற்றம், சுவை, சிந்தனை. இன்னைக்கு இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முனி தான். சார் சார் சார், இதெல்லாம் நியாயமே இல்லை சார், நீங்கள் தானே சார் எக்ஸ்பிரி ஆன சோடாவை கொடுத்தீங்க, அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? மிஸ்டர் மூனி, இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, அமைதியாக இருங்க. அடுத்தது இந்த எலிமினேஷன் ரவுண்ட்லேருந்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஃப் கார்த்தி தான், அவங்க தான் வெளியேற போகிறாங்க. சார், என்ன சார் அப்படி சொல்றீங்க, மோர் நல்லா புளிச்சு போயிருந்தது சார், இல்ல நல்லா டேஸ்டா இருக்கு சார். உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்களை இனிமேல் பார்க்காம இருக்கணும்னு அது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு சார். எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன், எல்லாம் நல்லா பண்ணுங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.